யாழ்ப்பாணத்துக்கு வரவேற்கிறோம். ஃபைனலே பிஸ்மில்லியில் நான் யாழ்ப்பாணத்தில் ஹாலடி எடுத்து வச்சுட்டேன். ஜெஃப்னா தான் இப்போ வர்றது. இப்போ சரியான டைம் நாங்கள் இப்போ இந்த ஆமி செக் பாயிண்டில் இருந்து 12:40 ஆமி செக் பாயிண்டில் இங்கிருந்து போகணும். இன்னொரு 14 கிலோமீட்டர் போகணும். இயக்கச்சி வேண்டிய ஊருக்கு வந்துட்டேன். இயக்கச்சி வேண்டிய ஊருக்கு நாங்க வந்து சேர்ந்துருச்சு 1:40 இயக்கச்சிக்கு வந்துட்டேன். இயக்கச்சியில இருந்து எங்களை கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலமா எங்களோட பின்னாலே வந்து எங்களை சப்போர்ட்டா தந்து கொண்டு இருந்துச்சு அந்த டீம். அதோட எங்க பேர் உள்ள டீம் வந்து கொண்டு இருந்துச்சு. நான் ஏற்கனவே சென்னேன். எங்க ரூம்ல விஷயம் பார்த்தா பாத்தோம். இப்ப இயக்கச்சிக்கு வந்துட்டேன். இயக்கச்சியில இருந்து நான் கொஞ்சம் தூரம் தான் போகணும். கொஞ்சம் தூரம் தான் மிச்சம் தூரம் போகணும். மலை இருட்டி கொண்டு வருச்சு. இன்றைக்கு மலைக்கு மாட்டி அப்படின்னு சொல்லி தெரியும். அதே பார்ப்போம். மலைக்கு மாட்டினா ஷூ எல்லாம் கழட்டி போட்டுட்டு பெருங்காலோட நனைஞ்சு கொண்டே வந்துரு. இன்றைக்கு படி வெயிலுக்கும் அந்த மாதிரி தான். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப சரியா 12 மணி இந்த வெயில்ல இப்ப ஆணையர்கள் ஒருத்தருமே இல்ல. இப்படியாப்பட்ட ஏரியாலே நானும் ஷானும் என்னோட சமரம் தான் நடந்து வந்து கொண்டு இருந்தேன். நடந்து வந்து கொண்டு இறைச்சி நேரம் கண்ணு குளிர்ச்சி ஒரு விஷயம் நடந்தேன். என்னன்னு சொல்லி நான் உங்களை காட்டியேன். என்னோட ஊர்ல இருந்து இப்படி ஒரு டீம் ஒன்று வந்துருச்சு. ஏன்னா ஊர்ல இருந்து இப்படி டீம் ஒன்று வந்துருச்சு. ஃபுல்லாவே எங்களை சப்போர்ட் ஒன்று தர முடிச்சு. ஏன்னா மனுஷன் நடமாட்டம் இல்லாத ஏரியா, ஆட்கள் நடமாட்டம் இல்லை, இந்த இடத்துல ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு இல்லைன்னு சொல்லி அவங்க வந்துருச்சு. இருந்தாலும் எங்களுக்கு ஊர் மக்கள் சப்போர்ட் தந்துக்கணும். அந்த நேரத்தில் இதே பேர் வந்து அட்வான்ஸா விஷ் பண்ணிட்டு வருவேன். சந்தோஷமா, உண்மையிலே சந்தோஷம். நீங்க வந்தது என்ன இந்த தூரம் இவ்வளவு நேரமா கடந்து வர இவங்களுமே இல்ல. ஏன்னா இந்த யானை ரோகத்தை உங்களுக்கும் தெரியும். இப்ப இவங்க வந்த தலை அல்ஹம்துலில்லா. இப்ப அடுத்த பயணம் ஆரம்பமாக போறேன். இவ்வளவு நேரமா பயணம் வந்த இப்பதான் ஒரு நிழல் உண்டு இருந்தது. அந்த நிழலையும் இவங்க அண்டு குடிச்சு எடுத்து வச்சிருச்சு எங்களுக்கு ஐஸ் பழம் தரதுக்கு. சரியா, நீ ஐஸை முடிச்சுட்டு அப்படின்றதுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போக முடியும் சொல்லித்தான் பாத்தீங்க. வாகனம் அப்படி அவங்க பின்னால் அணிச்சு பண்ணி வச்சிருச்சேன். தலையாடி.